திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலம் பெருமாள்புரம் யூனிட் ஆளுகையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள், டெங்கு தடுப்பு பணியாளர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் என 500 பேருக்கு காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மகா யோகம் யோகா அமைப்பும் திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கமும் இணைந்து கபவாத சூப் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கபவாத சூப் பயன்பற்றி யோகா பயிற்சி ஆசிரியர் வெற்றிவேந்தன் சிறப்புரை நிகழ்ச்சி கபவாத சூப் பணியாளர்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் சங்கர நாராயணன், ஜென்ஸ்கர் தற்காப்பு கலை பயிற்சி ஆசிரியர் சிதம்பரம், தியான அன்பர் அனந்த சங்கர், திருநெல்வேலி மாவட்ட தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்க துணைத் தலைவரும் நகராட்சி மாநகராட்சி அனைத்து பணியாளர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளருமான சீதாராமன், மாநில துணை பொதுச் செயலாளரும் மாநகராட்சி 27வது வார்டு நலசங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளருமான நல்ல பெருமாள், மாவட்ட செயலாளர் அந்தோணி சேவியர் ராஜா, மாவட்ட பொருளாளர் பாஷ்யம், நியூ காலனி நலசங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன், பி காலனி நலசங்க துணைச் செயலாளர் சரவணன், ஏ காலனி நலசங்க செயலாளர் ரவி சண்முகம், சமூக ஆர்வலர் தட்சிணாமூர்த்தி மற்றும் லோகநாதன், ராஜகோபால், குமரேசன், சுகாதார மேற்பார்வையாளர்கள் பாலகிருஷ்ணன், சுந்தர்ராஜ், வள்ளிநாயகம், ஓய்வூதியர் சங்க மாவட்ட தணிக்கையாளர் வெங்கடாச்சலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பணியாளர்கள் பொதுமக்கள் கபவாத சூப் விரும்பி வாங்கி அருந்தி சென்றனர். ஜெய் மகரிஷி, வளமுடன் வாழ்க. எங்களுடைய மகாயோகம் அமைப்பு வந்து டாக்டர் குணாநிதி மகரிஷி அப்படிங்கிறவங்களோட காஞ்சிபுரத்தில் கடந்த பல வருடங்களாக இயங்கி வருகிறது. அவங்க வந்து எம்ஜிஆர் இன்ஸ்டியூட்டில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. மேலும் யோகக்கலை, தியானம், பாரம்பரிய மருத்துவம், அப்புறம் பாரம்பரிய விவசாயத்தை மீட்டெடுக்கிறது, ஜென்ஸ்கர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து அடைந்தவர்கள். அந்த அமைப்பின் கீழே நாங்கள் வந்து இதில் தன்னிச்சையாக இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதில் நம்மளுடைய ஏரியா இன்ஸ்ட்ரக்டர் வந்து சார் வந்து வெற்றிவேந்தன் சார், எனது இடதுகை பக்கமாக நிற்கிறவர். வலதுகை பக்கமாக நிற்கிறவர் வந்து ஜென்ஸ்கர் மாஸ்டர் சிதம்பரம் சார். இதில் இன்றைக்கி வெற்றிவேந்தன் சாரோட தகப்பனாரோட நினைவு நாள். அந்த நினைவு நாளில் இந்த நல்ல காரியத்தை அவங்க நினைவாக செய்யணும் அப்படின்ட்டு இந்த கபசுர குடிநீர் சூப்பை வந்து கபவாத சூப் குடிநீரை வந்து அவங்க விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஒத்தாசையாக கூட எங்களோட தியான அன்பர்களும் ஜென்ஸ்கர் மாஸ்டரும் கூட இருக்கிறோம். இது வந்து அரியலூர் மாவட்டம், அப்புறம் சிவகங்கை போன்ற இடங்களில் குருநாதருடைய இந்த மருத்துவம் 100% குணப்படுத்தி அந்த இடத்துல வந்து கொரோனாவே இல்லாத ஒரு நிலையை உண்டு பண்ணியிருக்கிறோம். அவங்க டிசி முத்துசுவாமி சார் நீங்கள் வந்து பேட்டி கேட்டிருந்துக்கலாம். அவங்களும் இந்த சூப்பை கொடுத்து தான் நல்ல முறையில் அவங்க வந்து தேறி வந்தாங்கங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சன் டிவி எல்லா இன்டர்வியூலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். இதை வந்து நாங்கள் தியான அன்பர்கள் அப்புறம் வெற்றிவேந்தன் சார் தலைமையில் இந்த ஊரில் பல பகுதிகளில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி சென்னையிலையும் தியான அன்பர்கள் வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துட்ருக்குறாங்க. இது சிறப்பாக நாங்கள் வந்து பணியாற்றிட்டு வரோம். எங்களால் ஒரு சிறு தொண்டை வந்து மக்களுக்கு செய்ய வாய்ப்பை வந்து எங்கள் குருநாதர் எங்களுக்கு கொடுத்துனதுக்கு அவருக்கு நன்றி சொல்லி உங்கள் பொதுமக்களுக்கு நன்றி சொல்லி கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் மகரிஷி. மேடன் வாழ்க. இனிய காலை வணக்கம். உண்மையிலே சொன்ன சார் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த விஷயங்கள் நாங்கள் என்ன முயற்சிச்சாலும் குருதேவர் என்ன வந்து எங்களுக்கு சொன்னாலும் கூட இந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம நேரடியாக போய் மக்களை தொடர்பு கொண்டு நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து செய்ய முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னாக்க வந்துட்டு இந்த ஒரு குழப்பமான நிலையில் தான் பார்த்தீங்கன்னாக்க வந்து நம்முடைய என்ஜிஓ பி காலனி மக்கள் நலச்சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் சரவணன் அவர்கள் வந்து முதல்ல வந்து எனக்கு வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு அற்புதமான ஒரு மனிதராக எனக்கு வந்து கண்ணில் தென்பட்டவங்க திரு நல்ல பெருமாள் சார். அவங்க வந்து நம்ம அனைத்து வார்டு கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கிறாங்க. அப்புறம் டிரைவர்ஸ் காலனி அசோசியேஷனில் வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாடு ஓய்வூதிய சங்கம் அப்படி நிறைய பொறுப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாலேஜபிளவங்க. அவங்க நிறைய சேவைகளை வந்து பல்வேறு விதத்தில் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்களுடைய ஒத்துழைப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற சக உறுப்பினர்கள் தட்சிணாமூர்த்தி சார், நிறைய பேர் சொல்லலாம். சொன்னாக்க வந்து டைம் நிறைய ஆயிரும். ஸோ
அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தவறும் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து டிரைவர்ஸ் கானில் வந்து அந்த கபாவத சூப் கொடுக்குற போது அவங்க வந்து அதை வந்து சுவைச்சு பார்த்துட்டு எங்கள் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் அவசியம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மக்களுக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. ஸோ அதன் பேரில் பார்த்தீங்கன்னா வந்து நான் நல்லபெருமாள் செய்கிற ஏற்பாட்டில் சரவணனுடைய ஏற்பாட்டில் இன்றைக்கி வந்து சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம். இன்னும் வந்து பல பேருக்கு பல விதத்தில் நாங்கள் வந்து இந்த சூப்பு கொடுத்து அவங்களுடைய எதிர்பார்ப்பில் அதிகரிக்கிறதுக்கும் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வந்து எங்கள் குருதேவருடைய வழியில் நாங்கள் வந்து செயல்படுவோம். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கட்சியிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது என்கின்ற ஒரு பெரிய அச்சத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய மாநகரத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒவ்வொரு பகுதியும் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து ஒவ்வொரு பகுதியாக சென்று அவர்கள் இரவு பகல் பாராமல் 24 மணி நேரம் அந்த பணியை செஞ்சு கொண்டாங்க. அவருடைய தொடர்ந்து டெங்கு தடுப்பு பணியாளர்களும் இந்த பணியை அவர்களோடு சேர்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த வகையில் பொது சுகாதாரத்துறை நம்மிடம் சிறப்பாக செய்து கொண்டு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு வந்து நம்முடைய இறப்பு சதவீதத்தை குறைத்து கொண்டு இருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழக மாநிலங்கிறதுல இது கிடையாது. அதே சமயத்தில் இதுக்கு வந்து முழுமையாக மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பிரிவை சார்ந்தவர்கள் இவங்க அருமையாக பணியாற்றி கொண்டிருக்காங்க. இவங்கள் பொறுத்தவரையில் நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை என்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அரசு மருத்துவமனைகள் கூட இது போன்ற கவச உணவுகள் கொடுத்து வருகிறார்கள். அதுபோக விலகி இருத்தல், சமூக விலகல், முகக்கவசம் அணிதல் அப்படிங்கிற ஒரு சில நடைமுறைகளை அரசாங்கம் சொல்லியிருக்கின்றன. நாமும் இதை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் இதே இந்த மண்டபத்தில் வந்து 6 முறை கவசர குடிநீர் கொடுத்துருக்கின்றோம். அதுபோக அவர்கள் சத்தான ஆழம் கடலைகள் எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுபோக எங்கள் பயிரில் வந்து இந்த மகாயோகம் அமைப்பின் சார்பாக கவசவாத சூப்பு கொடுத்தாங்க. அது வந்து எப்படி அப்படின்னா கவசம் சின்ன பிள்ளைகள் கூட இதை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருந்தது. அது பீகாலில் வந்து கொடுக்கும்போது நானும் அங்கே போய் அதில் கலந்து கொண்டேன். அப்புறம் தான் வெற்றிவேந்தன் சார்கிட்ட கேட்டேன், ஐயா இது எல்லா பக்கமும் கொடுக்கலாமான சார் ஏற்பா பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்ததாக என்னுடைய நான் குடியிருக்கின்ற டிரைவர் சுவய காலனி பகுதியிலே கொடுத்தோம். அப்போது மாநகராட்சி அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ இங்கே இந்த இவங்களுக்கும் இது கொடுக்கலாமா, இது சாப்பிட்டா இவங்களுக்கு கொஞ்சம் விரும்பி எல்லோரும் சாப்பிடுவாங்களேங்கிற ஒரு சத்தியம் சொன்னோடனே சங்கரநாராயண் சார் கேட்டால் சார் ரெடி பண்ணுங்க அப்படின்னோட இன்றைய தினம் அந்த இதை தயாரித்து இங்கே வழங்க இருக்கின்றோம். மாநகராட்சி அதிகாரி அனைவருமே வர்றதா இருந்தது, ஆனால் அங்கே ஒரு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறனால அது வர முடியாமல் போயிட்டு இருந்தாலும் இங்கே சிறப்பாக வந்து இதை எங்களுக்கு செய்து தந்த வெற்றிவேந்தன் அவர்களுக்கும் எங்களுடைய ஓய்வூதிய சங்கத்தின் சார்பாகவும் 24வது நலச்சங்க கூட்டமைப்பின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த சுகாதார ஆய்வாளர் திரு சங்கர்நாராயண் அவர்களுக்கும் மற்ற பணியாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருநெல்வேலி மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் 125 பணியாளர்களுக்கும் டெங்கு களப்பணியாளர்கள் 65 பேருக்கும் இந்த கபவாத சூப் கொடுத்த நமது அனைத்து குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகளுக்கும் மற்றும் மகாயோகம் திரு வெற்றிவேந்தன் சார் அவர்களுக்கும் ஓய்வூதிய சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.